அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரோகிணி நட்சத்திரத்தின் வெற்றிக்கான ரகசியங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். அது என்ன வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு நாள் நட்சத்திரம் கிழமை பார்த்து எந்த செயலுமே செய்யணும். கொட்டுமழை காலம் உப்பு வைக்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு வைக்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே, நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைத்தேன் உனக்கு நான் தான் அப்படின்னு ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் பாட்டு பாடலாம். எப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இந்த காலத்தில் செய்யாதீங்க, இந்த காலம் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு சரியாக இல்லை, அப்போது இந்த காரியத்தை இந்த நாளில் செய்யுங்க உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒருத்தர் சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு நன்றி தானே சொல்லுவீங்க. அதுதான் நான் இப்போ சொல்கிறது. அப்போது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் செய்யும் அனைத்து செயல்களும் தங்களுக்கு சாதகம் சாதகத்தோடு பாதகம் இல்லாமல் இருக்கணும். சாதகத்தோடு பாதகம் இல்லாமல் இருக்குன்னா சாதகமாக இருந்தாலும் பாதகம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்க்கணும். அப்போது நீங்கள் செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாள் நட்சத்திரம் எது, எந்த நாள் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் எதுவானாலும் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் தர பதில் கட்டாயம் இருக்குது. ஒன்று மிருகசீர நட்சத்திரம், ரெண்டு புனர்பூச நட்சத்திரம், மூணு ஆயில்யம், நாலு பூரம், அஞ்சு சித்திரை, ஆறு விசாகம், ஏழு கேட்டை, எட்டு அவிட்டம், ஒன்பது பூரட்டாதி, பத்து ரேவதி, பதினொன்று பரணி. இந்த பதினோரு நட்சத்திரங்களுமே உங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய நட்சத்திரங்கள், உங்களுக்கு வெற்றி பாதையை காட்டக்கூடிய நட்சத்திரங்கள், உங்கள் செயல்கள் யாவையும் பழிக்க வைக்கக்கூடிய நட்சத்திரங்கள். ஆக இந்த பதினோரு நட்சத்திரங்களில் மட்டுமே நீங்கள் உங்கள் தேவைக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாலு நட்சத்திரத்தில் கட்டாயம் நீங்கள் எந்த காரியமும் துணிஞ்சும் பண்ணலாம். நல்ல நேரம் வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இன்றைக்கி இந்த நட்சத்திரமாக இது உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, கட்டாயம் இந்த விஷயத்தை நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டமே வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறது. எந்த நட்சத்திரம் உங்களுக்கு தருது அப்படின்னு நான் பதினோரு நட்சத்திரத்தை சொல்கிறேன். திரும்பவும் அந்த பதினோரு நட்சத்திரத்தை சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வெற்றியை தரக்கூடிய அருமையான பதினோரு நட்சத்திரங்கள்: ஒன்று மிருகசீரிடம், ரெண்டு புனர்பூசம், மூன்று ஆயில்யம், நாலு பூரம், ஐந்து சித்திரை, ஆறு விசாகம், ஏழு கேட்டை, ஒன்பது அவிட்டம், பத்து பூரட்டாதி, பதினொன்று ரேவதி, பன்னெண்டு பரணி. ஆக இந்த நட்சத்திரங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கிறது. கட்டாயம் இந்த நாட்களை நீங்கள் குறிப்பாக தேர்ந்தெடுத்து எந்த செயல் செய்தாலும் சரி, நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து செயல்களுமே உங்களுக்கு நலம் அளிப்பதாக இருந்தால் மட்டுமே நீங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், சித்திரை, விசாகம், கேட்டை, அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பரணி ஆகிய இந்த நட்சத்திரங்களே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக, வெற்றி வகையை தரக்கூடியதாக, நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக உருவாகிறது. ஆக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நான் சொன்ன இந்த பதினோரு நட்சத்திரங்களில் மட்டுமே உங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளவும். இந்த நாட்களில் மட்டுமே நீங்கள் எந்த நல்ல காரியத்தையும் செய்யலாம். கட்டாயம் உங்களுக்கு பாதகம் வராது, சாதகம்தான் வரும். ஒரு பெரிய நம்பரை பார்க்க போனாலும் நான் குறிப்பிட்ட இந்த பதினோரு நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த இதில் ஒரு நட்சத்திரத்தில் போயிட்டு வாங்க. இதே மாதிரி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நாள் பார்த்து கிழமை பார்த்து பண்ண உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது, தோல்வியே இருக்காது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதான் விருப்பமாக இருக்குது. நீங்களும் இந்த நாலு நட்சத்திரம் கிழமை பார்த்து பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வாழ்க்கையின் அனுகூலமான பலன்களே நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு, நான் சொன்ன இந்த பதினோரு நட்சத்திரங்களில் மட்டுமே உங்களுக்கு நல்ல சாதகமான பதில்கள் கிடைப்பதற்கு சாதகமாக உள்ளது. நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆக வரும்.
நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.